கனிவான சொந்தங்களுக்கு டாக்டர் மகுடமுடியின் அன்பான வணக்கம். இதுவரையிலும் கொரோனா வைரஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதனுடைய தடுப்பு முறைகளை பற்றி பார்ப்போம். தடுப்பு முறைகள்னு பார்க்கும்போது நம்ம நார்மலாக கை குலுக்கக்கூடாது, ஹேண்ட் ஷேக்கிங் இருக்கக்கூடாது, இந்த ஹக்கிங்னு சொல்லக்கூடிய கட்டுப்பிடிக்கிறதுக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 அடி to 6 அடி நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். கை கழுவுறது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் வெளியில், முக்கியமாக வெளியில் போயிட்டு வந்த உடனே கை கழுவிக்கணும். எங்கே இருந்தாலும் சொல்லி கை கழுவாமல் மூக்களை கை வைக்கக்கூடாது, கை கழுவாமல் சாப்பிடக்கூடாது. இந்த வழிமுறைகளை வந்து நம்ம கண்டிப்பாக ஜென்ரலாக கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள். இதில் வந்து வெளியில் போயிட்டு வந்த உடனே அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இப்போ பாதிக்கப்பட்ட நேரத்தில் வந்து அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வெளியிலே கழட்டி போட்டுவிட்டு அதை நல்லா வந்து சோப் வாட்டரில் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் துவைச்சி போட்டுடணும். அதை கழட்டி போட்டு வேறு ட்ரெஸ் போட்டுட்டு தான் உள்ளார வரணும். அடுத்ததாக வந்து இப்போ நம்ம வந்து ரெண்டாவது மூணாவது பெரிய இதில் இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால தனிமைப்படுத்திக்கணும். இப்போ அரசு சொல்லியிருக்கிற வீட்டிலே இருங்க, கூட்டமாக போகாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை வந்து கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். இது எதுக்காக சொல்கிறாங்கன்னாக்க, வெளியில் இருக்கிறவங்க வந்து இந்த விண்டோ பீரியடில் இருப்பாங்க, இன்குபேஷன் பீரியடில் இருக்கவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் தெரியாது. யாருக்கு சிம்டம் உள்ளார கிருமிகள் இருக்குது, அவங்க கேரியர் ஸ்டேட்டாக இல்லை நார்மலாக இருக்காங்களா, நார்மல் சிலையோடு இருக்காங்களாங்கிறது தெரியாது. அதனால் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம தனிமைப்படுத்திட்டோம்னாக்க அந்த வைரஸினுடைய இது வந்து 14 நாட்கள், அது அந்த மனிதனோட இருந்து இன்னொரு மனிதனுக்கு போகிறது 14 நாட்கள் இருக்கிறதுனால அந்த செயினை வந்து பிரேக் பண்ணுங்கிறதுனால தான் இப்போ வந்து அரசு வந்து இதை வந்து இந்த வந்து ஒரு கட்டாயமான திட்டமாக வைத்திருக்கிறது. இதன் மூலமாக வந்து இந்த செயின் பிரேக் பண்ணிட்டோன்னா இந்த நோய் கண்டிப்பாக தடுக்கப்படும். அந்த தடுக்கப்படுவதற்கான ஒரு வழி, ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வந்து மிக அருமையான செயல்பாடுகளை செய்து வருகிறது. அதன் மூலமாக டெத் ரேட் வந்து ரொம்ப குறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த வழிமுறைகளை பற்றி நாம் பார்த்துக்கணும். இது தவிர நிறைய வதந்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த வதந்திகள் வந்து எந்தளவுக்கு நாம் பாதிக்குதுங்கிறத பார்ப்போம். அதை பற்றி மீண்டும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.